Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த அருமையான பைபிள் ஸ்டடியிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பு நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் இது பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய டீச்சிங்ஸ் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது, அநேகருக்கு மிக புதுமையாக இருந்தது. இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத அறிஞர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை மிகவும் விலையேறப்பெற்றதாக மதிக்கிறார்கள், அநேகர் பின்பற்றுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அநேகரை ஈர்த்து இழுக்கிறதற்கு ஒரு காரணம் அவருடைய உவமை விளக்கங்கள். உவமை பேசி உவமை மூலமாக அரிதான காரியங்களை எளிதாக புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான திறன் இயேசு தன்னுடைய போதனைகளில் வெளிப்படுத்தினார். ஸோ நம்ம வந்து அவருடைய உவமைகளை நம்மால் இயன்றவரை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். இதிலே இரண்டாவது பாடமாக இன்றைக்கு விதைக்கிறவனும் நான்கு வகை நிலங்களும், சோவர் அண்ட் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சாயில், அதை குறித்து அந்த உவமையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் கடந்த இன்ட்ரடக்ஷன் வகுப்பிலே நான் சொன்னேன், பொதுவாக வேத அறிஞர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒன்று வந்து டிடாக்டிக் பாரபிள்ஸ், அதாவது தெய்வீக நீதிநெறி விளங்கக்கூடிய உவமைகள், தெய்வீக நீதிநெறி உவமைகள், அது நிறைய இயேசு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து இவாஞ்சலிஸ்டிக் பாரபிள்ஸ், சுவிசேஷம் குறித்ததான உவமைகள். அப்புறம் வந்து ப்ராஃபட்டிக் ஆர் ஜுடிஷியல் பாரபிள்ஸ், அதாவது இனி நடக்க போற காரியங்களை குறிப்பாக அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை வைத்து சில உவமைகளை கூறியிருக்கிறார். ஸோ இப்படி மூன்றாக பொதுவாக மூன்று வகையில பிரிக்கின்றார்கள். அப்போ முதலாவது நாம் வந்து தியானிக்க போகிறது அந்த டிடாக்டிக் பாரபிள்ஸ் என்று சொல்லுவது, தெய்வீக நீதி நெறிகளை கற்றுத்தருவது. அதிலே ஃபர்ஸ்ட் செட் வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள். பரலோக ராஜ்யத்தை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டதான உவமைகள், அது ஏறத்தாழ 9 உவமைகள் இருக்கிறது. அதில் முதலாவது உவமை இந்த விதைக்கிறவனும் நான்கு வகை நிலங்களும். சில உவமைகள் சிறிதானவைகள், ஒரு சிலதை சேர்த்து நாம் ஒரே இதில் நாம் படித்து விடுவோம். இது போன்றது கொஞ்சம் பெரியவைகள், ஆகவே ஒரு வகுப்பில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம். ஸோ விதைக்கிறவனும் நான்கு வகை நிலங்களும், இது வந்து மூன்று சுவிசேஷ புத்தகங்களிலே இருக்கிறது, மத்தேயு மார்க்கு லூக்கா மூன்று பேரும் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு 13 அதிகாரம் 3-8 வரைக்கும், அப்புறம் அதனுடைய விளக்கம் உவமையின் விளக்கம் 18-23 வரைக்கும் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம் 3-8 வரைக்கும், அப்புறம் அதனுடைய விளக்கம் 14-20 மட்டும் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 8 5-8 வரைக்கும், அப்புறம் அதனுடைய விளக்கம் 11-15 மட்டும் இருக்கிறது. இந்த உவமைக்கு விளக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு இந்த உவமையை எந்த டீவியேஷன் இல்லாம கரெக்டா புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள நமக்கு அது ஏதுவாக இருக்கிறது. இந்த உவமை பரலோக ராஜ்யம் பூமியிலே செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான கிரியையை குறித்து
சொல்லக்கூடிய ஒரு உவமையாக இருக்கின்றது. பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கிரியை. என்ன கிரியை அப்படின்னு கேட்டா, வசனத்தை மனித உள்ளங்களிலே விதைக்கின்ற ஒரு அழகான கிரியை பற்றி இந்த உவமையிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எனவே இப்பொழுது நாம் இந்த உவமையுடைய விவரங்களுக்குள் கடந்து செல்லலாம். நான் வந்து இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கிறத மாத்திரம் வாசிக்கிறேன். மத்தேயு 13:3 தொடங்கி 8 மட்டும். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. இதனுடைய விளக்கம் இயேசுவே கூறியிருக்கிறார். 18:23 மட்டும் அதையும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். எனவே இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த உவமையிலே ஆண்டவர் ஒரு விதைக்கிறவன் ஒருவனை பற்றி சொல்லுகிறார். விதைக்கிறவன், அப்புறம் விதையை பற்றி சொல்லுகிறார், அப்புறம் வந்து அந்த நிலங்கள் அதை பற்றி சொல்லுகிறார். அப்ப முதலாவது த சோவர், விதைக்கிறவன். விதைக்கிறவன் யார் என்பது தெளிவாக இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய வசனத்தை விதைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய வசனத்தை விதைக்கிற ஒரு விதைக்கிறவன், ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வசனமாகிய சுவிசேஷத்தை விதைக்கிறார். ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிற நபர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விதைக்கிறார். அதுபோல ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவர், ஒரு வேத பாடம் நடத்துகிறவர், எல்லாருமே வேத வசனத்தை விதைக்கிறவர்கள் தான். இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவதாக அந்த விதை வந்து தேவ வசனம். மார்க்கு சுவிசேஷம் 4:14 அது கிளியராக இருக்கிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல லூக்கா சுவிசேஷத்திலும் 8:11
அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அந்த ரெண்டு சுவிசேஷ புத்தகங்களிலே விதை வசனம் என்று அப்படியே டைரக்டா எழுதியிருக்கிறது. சோ வசனம் என்பது விதைக்கப்படுகிறது. இனி இந்த வசனத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்குள் வருகிறேன். இந்த வசனம் வந்து வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு விதை அப்படின்னு சொன்னா அந்த விதைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. சின்னதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், ஆனால் ஒரு விதைக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த விதையை விதைத்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது, முளை விட்டு அது வளர ஆரம்பிக்கிறது. அந்த விதையை விதைக்காமல் அப்படியே எங்கேயாவது சேர்த்து வைத்திருந்தால் அது நாளடைவிலை கெட்டுப்போ, ஒரு பிரயோஜனப்படாது. ஆகவே விதை என்பது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அறுவடை செய்கிறவர்கள் வயல் நிலத்திலே தானியங்கள் விதைத்து அறுவடை செய்கிறவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த தானியங்களை ஒரு பகுதியை தங்களுடைய ஆகாரத்துக்காக வைப்பார்கள், பயன்படுத்துவார்கள். ஒரு பகுதியை அடுத்து விதைப்பதற்கான விதைகளாக பக்குவப்படுத்தி வைத்து விதைப்பார்கள். எல்லாத்தையும் ஆகாரமா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்தது விதைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ அவர்கள் புசிக்கிறதுக்கு ஆகாரம், விதைக்கிறதுக்கு விதை. அது கர்த்தர் கூட ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது ஒன்று கொரிந்தியர்ல, உங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறதுக்கு விதையும் தருகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த விதை வந்து ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலத்தை தனக்குள் கொண்டதாக இருக்கிறது, ஜீவனை தனக்குள் வைத்திருக்கிறது, அநேகரை போஷிப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை அதற்குள் இருக்கிறது. அந்த ஒரு விதை அநேக கதிர்களை, திரளான தானியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வல்லமை அதற்குள் இருக்கிறது. ரோமர் 1:16 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அப்போ சுவிசேஷம், காஸ்பல், அதுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. பவர் ஆஃப் காட் இஸ் இன்சைட் த காஸ்பல். ஒரு வசனத்துக்குள்ளே இந்த ஜீவன் இருக்கிறதுன்னு சொன்னேனே, அதைத்தான் இங்கே இப்படி சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவ பலன் இருக்கிறது. அந்த அது வந்து ஒரு மனிதனுக்குள்ள போகும்போது அந்த மனிதன் விசுவாசித்தானா போதும், அது அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பாக மாறிவிடும். அவனுடைய ஆத்மாவை அது சுத்திகரித்து பாவமர கழுவி அவனை கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாக, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, குற்றமற்றவனாக மாற்றி விடுகிறது. அவ்வளவு வல்லமை அந்த வசனத்துக்கு, சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. ஸோ அதான் விதை. அப்ப இந்த பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், இந்த வல்லமையான வார்த்தை சுவிசேஷம் அநேகருக்குள் விதைக்கப்பட வேண்டும். விதைக்காம வச்சிருந்தா அது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நானே படிச்சு 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 எனக்கு பைபிள் நாலெட்ஜ ரொம்ப வளர்த்திக்கிட்டு இருந்தேன், அது ஒரு பக்கம் எனக்கு நல்லதா இருக்கும், ஆனா நான் எவ்வளவு வளர்றனோ அதை கொஞ்சமாவது வெளியே சொல்லணுமே. அப்பதான் விதைக்கிறது, மற்றது புசிக்கிறது. நானே புசித்து புசித்து பலனடைந்து யாருக்குமே இயேசுவை பற்றி நான் சொல்லாம இருந்தேன்னா நான் புசிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நான் எப்பொழுது மற்றவங்களுக்கும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை, எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அப்ப நானும் ஒரு விதைக்கிறேன் இல்லையா? நீங்க ஒவ்வொருவரும் அப்படிதான். நாம் விதைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வெறும் புசிக்கிறவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, நாமும் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விதைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச
ஒரு சில வழிகள் பப்ளிக் மினிஸ்ட்ரி அதுதான் நமக்கு தெரியும் எல்லாம் பப்ளிக்ல நின்று மெசேஜ் கொடுக்கறது டீச் பண்றது இதை மட்டும் நம்ம பார்க்கறோம் ஆனா ஒன் டு ஒன் சோல் வின்னிங் அது வந்து ரொம்ப பெஸ்ட் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் இப்பெல்லாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு செலவில்லாமல் கத்தோடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது ஒரு மேடை கட்டி ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா செலவு இருக்கு எஃபர்ட்ஸ் இருக்கு அநேகருடைய ஒத்தாசைகள் தேவை பல விஷயங்கள் ஆனா ஒன் டு ஒன் ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவும் இல்லை ஈஸியா சொல்லிட்டே இருக்கலாம் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் ரொம்ப கை கொடுக்கிறது அதை இந்த நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா சிலர் வந்து அதை ஓவரா போட்டு பண்ணி ஒரு இரிட்டேஷனா மாத்திடுவாங்க அப்ப யாருமே கண்டுக்க மாட்டாங்க இவர் இப்படிதான் ஏதாவது போட்டே இருப்பாரு இவரை பிளாக் பண்ணி விடு இல்லைன்னு சொன்னா இவருக்கு அதை கண்டுகொள்ள வேண்டாம் அப்படி போயிடுவாங்க சோ விவேகமாக எதை எப்ப செய்யணும் யாருக்கு நம்ம பண்றோம் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஜெபத்தோட செய்யும் பொழுது பிரயோஜனமாகத்தான் இருக்கிறது மற்றபடியும் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு நான் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படி ஆசைப்படும் பொழுது ரொம்ப எனக்கு தடையா இருக்கிறது ஷைனஸ் ரொம்ப வெட்கம் யார்கிட்டையும் பேசுறதுக்கு ரொம்ப வெட்கம் அப்ப எப்படி இயேசு பற்றி சொல்றது நான் ஒரு இந்த கழுத்துல போடக்கூடிய ஒரு துணிப்பை ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு அதுக்குள்ள எங்க வீட்டில் இருக்கிற கிறிஸ்டியன் மேகசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போவேன் கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சுத்திட்டு கூட ஒன்னு கூட கொடுக்காமலும் வந்திருக்கிறேன் பயந்து வெக்கத்தினால ஒருத்தர் கொடுக்கும்போது ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு ரோட்ல யாருமே இல்லாம ஒரே ஒரு மனுஷன் வந்தா கொடுக்கறது ஏன்னா அவர் ஏசுனா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது இப்படி இப்படி அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியா சில கேட்ல லெட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க யாரும் இல்லைன்னு சொன்னா லெட்டர் பாக்ஸ்ல போட்டு வந்துடுறது இப்படி இப்படித்தான் நான் ஊழியர் செய்தேன் ஆனாலும் பாருங்க எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு அதுக்குதான் நான் சொல்றேன் ஒரு ஒரு தாயாரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க நல்லா ஓடி ஆடி ஊழியர் செய்தாங்களாம் அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல கால் நடக்க முடியாம ஆகி படுக்கையில் ஆகிட்டாங்களாம் அப்போ அவங்க மகன்ட்டு சொன்னாங்களாம் நீ வந்து என்னுடைய கட்டில அந்த ஜன்னல் பக்கமா போட்டு கொடு அப்ப மாடியில இருந்தாங்க ஜன்னல் பக்கமா போட்டு கொடுத்தா இந்த அம்மா படுத்திருந்தே பேப்பர்ல ஏதாவது சில வசனங்களை எழுதுவாங்க சுருட்டி வச்சுட்டு யாராவது அந்த ரோட்டு வழி போகும்போது ஜன்னல்ல இருந்து அப்படி போடுவாங்க இதை வந்து சிலர் எடுப்பாங்க எடுத்து வாசிப்பாங்க கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது சிலர் இங்க இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது யார் போடுறது அது அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோட பேசினாரு எனக்கு அது ஆறுதலா இருந்துச்சு இப்படி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் பாருங்க கால் முடியாவிட்டாலும் அவங்க வந்து ஊழியம் செய்யணும்னு நினைச்சாங்க ஆண்டோடைய வசனத்தை விதைக்க ஆரம்பிச்சாங்க அது பிரயோஜனம் உண்டாயிடுச்சு சோ இவ்வளவோ மெத்தட்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஒன்னும் முடியாதுன்னு சொன்னா கூட அதுக்குள்ளேயே இன்னொரு வழி ஆண்டவர் வந்து வச்சிருப்பார் ஆகவே நாம் கண்டிப்பாக நாமும் ஒரு விதைக்கிறவனா இருக்க வேண்டும் என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம் வசனத்தை புசிக்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் வசனத்தை எவ்விதத்தில் ஆகிலும் விதைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அதை அது முக்கியப்படுத்துறோம் ரெண்டாவது அந்த விதையை பற்றி நான் ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொன்னேன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை ஒரு மனித ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது காப்பாற்றக்கூடியது எங்கிருந்து காப்பாற்றும் பாவத்திலிருந்து காப்பாற்றும் பிசாசின் அதிகாரத்திலிருந்து காப்பாற்றும் அப்புறம் பாதாளத்திலிருந்து காப்பாற்றும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நன்மையை ஒரு ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய வல்லமையுடையதுதான் இந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் விதை அதை விதைக்கிறது நம்முடைய வேலை அதை நாம் நன்றாக செய்ய வேண்டும் சரி இனி விதைக்கும் பொழுது பல மனிதர்களிடத்திலே நாம் விதைக்கிறோம் அதுல நான்கு விதமான உள்ளம் கொண்ட மக்களை குறித்து இந்த உவமையில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்
நான்கு விதமான உள்ளங்களை உடைய மக்கள். அதுதான் அந்த நிலங்கள், அந்த நிலங்கள் நான்கு விதமான நிலங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே மத்தேயு 13ல ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது சொல்லக்கூடிய நிலம் வழி அருகே என்று சொல்லுகிறார். வழி அருகே மத்தேயு 13:4 அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வழி அருகே, வழி அருகே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பண்படுத்தப்படாத நிலத்தில் விதைக்கிறது. இப்போ உங்களுக்கு ஊர் பக்கத்துல பழகினவங்களுக்கு தெரியும், இந்த வயல் நிலங்கள் வந்து அறுவடை ஆன பிறகு அப்படியே போட்டிருப்பாங்க கொஞ்ச நாள். அப்போ வந்து ஆட்கள் எல்லாம் அதுக்கு குறுக்கால நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் அந்த வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தி அப்படி ஒரு இது வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வயலுக்கும் பார்டர் மாதிரி, அதுல நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ பயிர் இல்லை, தண்ணி இல்லை, நல்லா ட்ரையா கிடக்குன்னு சொன்ன உடனே குறுக்காலேயே நடந்து 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 அது ஒரு ஒரு கட்டிப்பட்டு போவோம் அந்த இடம், வழி அருகே பாதை மாதிரி. அவங்க நடக்காத மற்ற இடங்கள்ல புல்லு புல்லா குறுத்து அப்படி புல்லு நிற்கும், இது மட்டும் ஒரு தனி வழி மாதிரி இருக்கும். அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு வழி அருகே. ஏன்னா ரோட்ல கொண்டு விதைக்க மாட்டாங்களே, வயல் நிலத்துலதான். ஆனா அந்த வயல் நிலம் வந்து இந்த மாதிரி மிதித்து மிதித்து கட்டிப்பட்டு ஒரு வழி அருகேயா இருக்கிறது. சோ அதுல கொண்டு விதைய போட்டா டக்குன்னு தெரியும், யார் பார்த்தாலும் பறவைகளுக்கு நல்லா தெரியும். அந்த அந்த புல்லு புல்லா நிக்கிறதுக்குள்ள போட்டிருந்தா கூட பறவைகள் டக்குன்னு வந்து அதை எடுக்க முடியாது. இது வந்து அந்த கட்டிப்பட்ட இடம், நடந்து நடந்து கட்டிப்பட்டு போன ஒரு இடம், வழி அருகே நிலம். அப்படி சில உள்ளங்கள் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வழி அருகே. இப்ப பாருங்க, இந்த வழி அருகே அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற விளக்கம் 19 இருக்கிறது, மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, உணராதிருக்கிற ஒரு உள்ளமாக சொல்லுகிறார். ஹார்ட் அண்ட் ஹார்ட், ஒரு உணர்வு இல்லை, அப்படிப்பட்ட கடினப்பட்ட ஒரு இருதயம். நான் சொன்னல, நடந்து 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 மக்கள் காலடிப்பட்டு கடினப்பட்டு போன ஒரு நிலம், கடினப்பட்டு போன இது. எவ்வளவுதான் வசனத்தை சொன்னாலும் அங்க வந்து டச் ஆகாது, அவங்களுக்கு ஒரு தொடுதல் வராது, ஒரு உணர்வு வராது, உணர மாட்டார்கள். ஐயோ நான் ஒரு பாவி, எனக்கு இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு வேணும், அந்த உணர்வு அவங்களுக்கு வராது. அது வந்தா தான் அவங்களுடைய ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட முடியும். தன் தவறை உணர மாட்டார்கள், தன் நிலைமையை உணர மாட்டார்கள், தனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அழகான ரட்சிப்பின் வழியையும் அவர்கள் உணர மாட்டார்கள். அப்போ அந்த இடத்துல போடுற விதை வந்து வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆகுது. எப்படி வேஸ்ட் ஆகுது? பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த பறவைகளுக்கு விளக்கம், ஆண்டவர் இயேசு கொடுத்த விளக்கத்தை இந்த 3 சுவிசேஷ புத்தக எழுத்தாளர்களும் 3 வார்த்தையில கொடுத்துருக்காங்க. சில டைம் நம்ம இந்த இந்த காஸ்பல்ஸ், 4 காஸ்பல் புக்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரே இன்சிடென்ட்டை சேர்த்து படிக்கணும். படிக்கும் பொழுது பார்த்தா ஒவ்வொரு புத்தகத்திலையும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆரம்பத்துல எல்லாம் நான் இதை படிக்கும் பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், என்ன இது மத்தே எப்படி சொல்றாரு, அதே மாற்ற மார்க்கு வேற மாதிரி சொல்றாரு, இவர் ஒன்னும் பாரு அவர் ரெண்டுங்கிறாரு, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு கிறிஸ்து எப்பவுமே சத்தியத்தை தேடி கண்டுபிடின்னு தான் சொல்றார். இப்போ பைபிளை வந்து ஆண்டவர் ரொம்ப ரா மெட்டீரியல் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அவருடைய ஸ்பீச்சஸ் இருக்குது, அவர் பேசின டைரக்டா பேசின வார்த்தைகள் கொடுத்துருக்கிறாரு, உபதேசங்கள் நிறைய அப்படி டீச்சிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறாரு, அவருடைய தீர்க்க தரிசிகள் மூலம், அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலம். அப்புறம் வந்து நிறைய சரித்திரம், சம்பவங்கள் நிறைய கொடுத்துருக்கு.
தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு இது கொடுத்திருக்கிறார், கொடுத்து இதுக்குள்ளதான் சத்தியம் இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார். நான் கூட பலவேளை யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கார், பேசாம நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சாப்டர் ஒன் சாப்டர் டூன்னு போட்டு எழுதி ஒரு பைபிளை கொடுத்துருந்தாருன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு கொடுத்துடலாமே, அப்புறம் பேப்டிசம் ஒரு தலைப்பு போட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாமே, அழகா இருக்குமே, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களே. ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அவர் அப்படிதான் சொல்றாரு, நீ தேடி ஆகிலும் கண்டுபிடிக்கணும்னு சொல்ற, இடறுகிறவர்கள் இடறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான், நம்ம இதுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிகிறது என்பது விசுவாசிக்கிறது என்பது ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிருபை தான். ஞானிகள் இடறி விடுவார்கள். இப்ப ஞானி என்ன சொல்லுவான், ஓ மத்தேயு அப்படி சொல்லியிருக்கார், மார்க் இப்படி சொல்லியிருக்கார், லூக்கா இப்படி சொல்லியிருக்கா, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்றான். ஆனா நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பேசினது தான், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது தான், அத வந்து மத்தேயு அவர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து மத்தேயு வந்து இயேசுவோட கூட இருந்தார் சீஷன், ஆனா எல்லா இன்சிடென்ட்லயும் கூட இருக்கல, மறுரூப மலைக்கு மத்தேயு போகல, கெச்சமனைக்கு உள்ள போகல, அதை எவ்வீரும் மகள உயிரோடு எழுப்பும் போது உள்ள போகல, ஆனா அவர் அதை அறிந்ததை எழுதியிருக்கிறார். மார்க்கு வந்து பேதுருடைய பேதுரு சொல்றதை கேட்டு எழுதினாருன்னு தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க மார்க். அப்புறம் லூக்கா வந்து பவுலோட கம்பானியன், அவர் வந்து கொஞ்சம் குரோனாலஜிக்கலா இதை எழுதணும் அப்படின்னு தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஏன்னா மார்க் எழுதுனதுதான் பிரைமரி சோர்ஸ், முதல்ல எழுதுனது மார்க் தான், அதுல இருந்துதான் மத்தேயும் லூக்காவும் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இந்த மூணுமே கொஞ்சம் ஒன்றா இருக்கும், அதனாலதான் அது மூன்றுக்கும் பேரு சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்று சேர்ந்து இருக்கும். அது மூன்றுல பிரைமரி சோர்ஸ் ஆகிய மார்க்ல இருந்து சர்டன் திங்ஸ் வந்து மேத்யூல இருக்கும், சர்டன் திங்ஸ் வந்து லூக்ல இருக்கும். இது எல்லாமே பகுத்து படிக்கிறாங்க, அது ஒரு பெரிய பாடம், ஒரு ஆராய்ச்சி. யோவான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும், இந்த மூணை போல இருக்காது, அது கம்ப்ளீட் டீச்சிங்ஸா இருக்கும். யோவான் வந்து அவர் ஒரு இதை சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களை எடுத்து 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார், இன்சிடண்ட சொல்லிட்டு உடனே உபதேசத்துக்கு போயிடுவார், அந்த அப்பம் யாரு அப்படி அப்படி அப்படின்னு நிறைய போயிடுவார். இப்படி யோவானுடையது ஒரு டீச்சிங் இது இருக்கும். சோ இதுல மூணுலயும் வித்தியாசமா வர்றது சேர்ந்துதான் ஒரு பெர்ஃபெக்ட் மீனிங்கை கொடுக்குது. அப்படிதான் நம்ம எடுக்கணும் இதை, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது அப்படி சொல்லுது இது இப்படி சொல்லுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ட்ரூத், அதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது ஏன் மூணு பேரை வச்சு எழுதுனத அல்லது நான்கு பேரை வச்சு எழுதுனது இந்த பைபிள்ல வேர்ட் ஆஃப் காடா ஸ்கிரிப்சரா ஆண்டவர் சேர்த்தாருன்னா, இந்த எல்லாத்துக்குள்ளயும் நீ சேர்த்து படிக்கும் பொழுதுதான் உனக்கு உண்மையான விவரம் புரியும். சோ எல்லாம் சேர்த்து நம்ம படிக்கணும். சோ இந்த விஷயத்துல பார்க்கும்போது பறவைகள், பறவைகளுக்கு இந்த மத்தேயு 13:19 என்ன சொல்லுதுன்னா, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பொல்லாங்கன் த விக்கட் ஒன். அப்ப த விக்கட் ஒன் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும் யாருன்னு சொல்லி இல்லையா, ஆனா பொல்லாங்கன் அப்படி சொல்லியிருக்கு. பொல்லாங்கன் வந்து இருதயத்துல விதைத்த வசனத்தை உடனே பொறுக்கி போடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது மார்க்ல சொல்லும் பொழுது இதே காரியத்துக்கு விளக்கம், மார்க் 4:15, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இங்க பறவைகளுக்கு சாத்தானே கொடுத்துருக்கு. சாத்தான் என்று சொன்னால் அட்வர்சரி, எதிரி, அதான் ஒரு சரியான அர்த்தம். சாத்தான்னா எதிரி, எதிரின்னு அர்த்தம் சாத்தான். அப்புறம் பாருங்க லூக்காவில் என்ன சொல்லியிருக்குன்னா, லூக்கா 8:12, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசானவன் வந்து
அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பிசாசானவன் டெவில், the wicked one, adversary, the devil, மூணு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை எடுத்து போடுகிறவன் யார்? இந்த மூணு உரையாளதான் சொல்லுது பிசாசானவன். உண்மையில இந்த பிசாசானவன் டெவில் என்கிறது தான் அவனுக்கு ஒரு ப்ராப்பரான நேம். சாத்தான் என்பது ஒரு பொது பெயர் தான். சாத்தான் அப்படின்னா அட்வர்சரி, எதிராளி, எதிராளியானவன் அப்படிதான் வரும். விக்கட் ஒன்னாலும் அது ஒரு காமன் நேம் தான். மனுஷனும் பொல்லாதவனா இருக்கிறான், மனுஷனும் நமக்கு எதிர்ப்பாளனா இருக்கிறான். ஆனா பிசாசானவன் அப்படி சொன்னா அந்த ஒரு நபரைத்தான் குறிக்கும், டெவில். அப்போ இங்க வந்து மூணு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனத்தை நம்ம கேட்கல, அதுக்கு முக்கியமா கிரியை செய்யறது யாருன்னா இந்த பிசாசானவன். அவன் மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு எதிராளியாக இருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளுக்கு எதிராளியாக இருக்கின்றான். அவன் பொல்லாங்கனாக இருக்கின்றான். மனிதருக்கு நன்மை செய்வது அவனுடைய நோக்கம் அல்ல, தீமை செய்வதே அவனுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து மூலமாக பெரிய நன்மை வருகிறதை தடுக்கிற பொல்லாங்கனாக இருக்கிறான். இவன் தான் எடுக்கிறான். சோ நமக்கு தெரியும், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மக்கள் வந்து அதனாலதான் வசனத்தை புரியல. மனக்கண்கள் இருதயம் தானே, அந்த இருதயம் வந்து குருடா இருக்கிறது, கடினப்பட்டு இருக்கிறது, அது பார்க்க கூடாதபடி உணரக்கூடாதபடி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் இருக்கு. ஸோ நம்ம பிராக்டிக்கலாகவும் யோசிப்போம். இதுல இன்னொரு காரியம் பாருங்க, லூக்காவில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் வேர்ட், லூக்கா 8:5 சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. மிதி உண்டது என்கிற ஒரு வேர்டை லூக்காவில் மட்டும் ஸ்பெஷலாக பார்க்குறோம். அப்போ வழியருகே ஆனதுனால இந்த விதையை போட்டோடனே யாரோ மிதிச்சுட்டு போயிடுறான். மிதி உண்டது, அதனால் அந்த வசனம் வந்து அந்த விதை வந்து கிரியை செய்ய முடியாமல் போயிடுது. மிதி உண்டது அப்படின்னு சொல்லி போடுது. அப்போ சிலர் பாருங்க, நம்ம வந்து அவ்வளோ பாரத்தோட உண்மையான எண்ணத்தோடு அவங்களுக்கு ஒரு காஸ்பல் சொல்லும்போது அவங்க சும்மா அதை கேர் பண்ணாமல் விட்டுறாங்க. அது ஒரு காலில் மிதிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிடுது. சிலர் அற்பமாக பண்ணிடுறான். சில பாருங்க, பைபிளெல்லாம் கிழிச்சு போட்டுறான், ட்ராக்ஸை கிழிச்சு போட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க கடின இருதயம் உள்ள ஆட்கள். இன்னொரு லூக்கால இன்னொரு ஸ்பெஷல் வேர்டு, லூக்கா 8:12 சொல்லியிருக்கு, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இங்கதான் அந்த வார்த்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. அப்போ இந்த வசனம் உள்ள போகும்போது அவங்க விசுவாசித்தாங்கன்னா ஒரு ரட்சிப்பு வரும். அந்த ரோமர் 1:16 சொன்னதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கார். அந்த வசனம் உள்ள போன உடனே அவங்க விசுவாசித்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு உடனே ஒரு பெரிய ஒரு கிரியையாய் மாறிடுது, ரட்சிப்பாய் மாறும். ஆனா அப்படி செய்யக்கூடாதபடி பிசாசானவன் வந்து டக்குன்னு அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடுறான், மறக்கடிச்சிடறான். மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறது நல்லா இருக்கும், அந்த பக்கம் போனா எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேன். இதுதான் இந்த மாதிரிப்பட்ட இருதயம். ஒருவேளை நம்மளும் யாருக்காவது இப்படி இருக்கோ, கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருதயம் அது ரொம்ப கஷ்டம், அது வசனத்தை ஏற்றுக்கொள்ளாது. வசனம் அங்க வந்து விதைக்கப்படாது, முளைக்காது, வளர்ச்சி இருக்காது. சோ அப்படி இனி நம்ம வந்து இந்த ஆத்மாதாயம் பண்ணும் போதும் அதுக்காக ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உவமை நமக்கு என்ன சொல்லுகிறது, நீ கண்டபடி விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விதை வேஸ்ட் தான் ஆகும். அவன் உள்ளம் வந்து கடினமா இருக்கு, அவனுக்கு போய் நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவன் அது நோ யூஸ். அப்ப என்ன செய்யலாம், அந்த இடத்த வந்து உழணும் இல்லையா, உழுகிறது, ப்ளோ பண்ணணும், நல்லா உழுதுட்டு விதைக்கணும். அதான் பண்படுத்தப்பட்ட நிலம், அதுல விதைச்சா அது வரும்.
இந்த கட்டியாக நடந்து நடந்து கட்டிப்பட்டு போன இடத்துல போய் விதைச்சா பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த ஆளுடைய உள்ளம் வந்து கடினமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அப்ரோச்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவர் வந்து ரிசப்டிவ் மேன் அல்ல. அப்போ நம்ம புரிஞ்சாச்சுன்னா திரும்ப திரும்ப போய் தொல்லை பண்ணக்கூடாது, அது வேஸ்ட். அந்த ஆள் கொஞ்சம் கூட இரிட்டேட்டட் ஆவாரு, இடறி போவார், கோபம் வந்துடும். அவருக்கு பிறகு யாரு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனாலும் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அவருக்காக ப்ரேயர் தான் பண்ணும். நம்ம அப்ரோச் பண்ணியாச்சு, அது சரியில்லை, அது இந்த மாதிரி உள்ளோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஒன் உள்ளம் என்ன? வலி அருகே உள்ளம், ஹார்ட் அண்ட் ஹார்ட், கடின இருதயம். அப்படின்னா ப்ரேயர் பண்ண, அது ப்ரேயர் தான் ஃப்ளோயிங், நல்ல உழுகிறது, பண்படுத்துறது ப்ரேயர். கொஞ்ச நாள் ஜெபிச்சு அவருக்காக டெய்லி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி வந்தா அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். அப்புறம் ஆண்டவரே ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுப்பார், இப்ப அப்ரோச் பண்ணு, இல்லைன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் அப்படி கொண்டு வந்துருவார். அந்த டைம் அவர்கிட்ட பேசினா ரொம்ப டிஃபரன்ஸ் சார், அப்படி ஆண்டவர் கிரியை செய்வார். ஸோ இதுக்கு தான் இந்த உவமையை ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். நாம் விதைக்கிறவர்கள், விதைக்கிறவர்கள் சும்மா வாரி வீசிட்டே போகாத, கொஞ்சம் கவனி, அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கு கொஞ்சம் கவனி, கவனித்து விதை, அதுதான் சொல்லுது. ஸோ இங்க நாம் பார்க்கிறோம், இது வழி அருகே உள்ளம், இந்த வழி அருகே உள்ளம் வந்து வசனம் போட்ட உடனே பிசாசானவன் எடுத்துட்டு போயிடுறான். சரி, ரெண்டாவதாக கற்பாறை இடம், கற்பாறை நிலா, இதை குறித்து மத்தேயு 13:5-6 சொல்லுகிறது. சில விதை அதிகம் மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இங்க பார்க்கிறோம் இடம் வந்து கற்பாறையான இடம், ஆனா அதுல வந்து மண் இல்லாத கற்பாறையான இடம், ஆனா கொஞ்சம் மண் இருந்துச்சு, மண் ஆழமா இருக்கலன்னு சொல்லுது, மண் கொஞ்சம் இருக்குது அந்த கற்பாறைக்கு மேல. சோ போட்ட உடனே முளைக்கும், முளைச்சு சீக்கிரமாய் முளைத்தது, ஆனா வெயில் ஏறின போது இது வந்து தீந்து போய் கரிந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷாலோ ஹார்ட், ஸ்டோனி பிளேஸ்ல இருக்கக்கூடிய, ஸ்டோனி பிளேஸ்னா ஒரு ஷாலோ ஹார்ட், இது வந்து கொஞ்சம் மண்ணு தான் இருக்கு, மண் ஆழமாக இல்லை. ஸோ அந்த செடி ஸ்டாண்ட் பண்ண முடியல, நிலைத்து நிக்க முடியல, அந்த செடியால அந்த பயிரால நிலைத்து நிக்க முடியல. டக்குன்னு முளைக்குது, ஆனா அந்த வெயில் எல்லாம் தாக்கு பிடிச்சு அதை நிக்கணும்னா அதுக்கு ஆழமா வேர் போகணும், அதுக்கு அங்க இடம் இல்லை, அங்க கற்பாறையா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோனி பிளேஸ்ல இருக்கக்கூடியது ஷாலோ ஹார்ட்டை காட்டுகிறது, ஒரு மேலோட்டமான, மேலோட்டமான. நம்ம சொல்லுவோம்ல, இவங்க வந்து சும்மா ஏதோ அப்படி மேலோட்டமா இருக்கிறாங்க, அது சீரியஸா இல்லை, ஒரு உண்மையா பற்றுதலா இல்லை, அப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்கிறது, ஷாலோ ஹார்ட். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது, மண் ஆழமா இராதது ஒரு காரியம், வேர் இல்லாதது இன்னொரு காரியம், இவைகளினாலதான் அதுக்கு நிலைத்து நிக்க முடியல. அப்ப நிலைத்து நிக்கணும்னா மண் ஆழமா இருக்க வேண்டும், அந்த மண்ணுக்குள்ளே நல்ல வேர் போட்டிருக்கணும், இந்த ரெண்டும் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ இதற்கு விளக்கம் மத்தேயு சுவிசேஷம் 13:20-21 இயேசு சொல்லுகிறார், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான், அதான் உடனே சீக்கிரமாய் முளைக்கிறது, உடனே ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்ப அந்த வெயில், அதுக்கு விளக்கம் இயேசு என்ன கொடுக்கிறாருன்னா உபத்திரவம் துன்பம். அவன் உடனே டக்குன்னு ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிறான்,
ஓ இது எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும், பரலோகம் எனக்கு வேணும், ரட்சிப்பு எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப பிக்கா ரிசீவ் பண்றாப்புல வசனம் வளருது. ஆனா என்ன ஆகுது, அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பம் வரும்பொழுது நிலைக்கல. இப்ப இங்க ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு நமக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கற்று தருகிறார். அப்போ வந்து ஒரு ஒரு புதிய காரியம் வசனத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓ நான் இதை ஃபாலோ பண்ணணும், ஸோ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி நான் வந்து இந்த காரியத்தை செய்வேன். இப்போ உதாரணமா புதுசா நான் படிக்கிறேன், யார் மேலேயும் பகை வைக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் அல்ல, எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் அப்படி சொன்னோடனே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், சரி நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், யார்ட்டையுமே பகை வைக்க கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படி சொல்லி கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வசனம் எனக்குள்ள முளைத்து வளரும், நான் உடனே எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டேன். ஓகே, கொஞ்ச நாள் தாண்ட உடனே அந்த வசனத்துக்கு ஒரு டெஸ்ட் வரும். ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் அப்படிதான் செய்யறார், பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம், அப்புறம் எக்ஸாம் நடத்துறோம். அதானே உலக கல்வி, எதை படிக்க கொடுத்தோமோ அதுல ஒரு டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரிதான் ஆண்டவர் எதை நமக்கு நியூவா கற்று தருகிறாரோ அப்ப கொஞ்ச நாள் விட்டுக்கிட்டு அதுல அப்படி வளர விட்டுட்டு அப்புறம் வெயில் அடிக்கும், உபத்திரம் வரும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் இது வந்த உடனே இப்பதான் நம்ம நிலை நிக்கணும், நிலை நிக்கணும். இப்ப என்ன ஆகும், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும், நம்ம பொறுமையெல்லாம் போகக்கூடிய அளவுல, சண்டை போடக்கூடிய அளவுல, அந்த ஆளை வெறுக்கிற அளவுல வந்துடும், அதுதான் டெஸ்ட். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அதையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது நிக்கணும், நிக்க நம்ம இது பண்ணணும், நம்ம வேர் போடணும், அப்பதான் அது சரியா இருக்கும். இது வந்து இந்த ஷாலோ ஹார்ட் பீப்புளால முடியாது, அவங்க சும்மா அப்படி ஒரு 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 கஷ்டப்பட்டு அல்லது பாடு சகித்து அதுல நிலை நிக்கணும், விட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படி உள்ள மைண்ட் அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு ஷாலோ ஹார்ட், அது எனக்கு முடியாது, நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைச்சேன், இப்படிலாம் இருக்க முடியுமா, இவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனா நம்மளால அப்படிலாம் இருக்க முடியுமா, அவங்க நல்ல சாட்சியெல்லாம் சொல்றாங்க நம்மளால முடியுமா, இப்படி போயிடுவாங்க. இதுதான் இந்த ஷாலோ ஹார்ட்டுடைய பிரச்சனை. அப்போ நம்ம வந்து முதல்ல நம்மளையும் பார்த்துக்குவோம், நம்மளும் இந்த மாதிரி இருக்க கூடாது. ரெண்டாவது நாம யார இயேசுக்காக ஆதாயம் பண்ண பாக்குறோமோ அந்த ஆட்களையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி பட்டவங்களா இருப்பாங்க, நமக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். அவங்க நல்ல லைன்ல வருவாங்க, அப்படியே அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துருக்கும் போது திடீர்னு போயிடுவாங்க, இதுதான் அவங்களுடைய நிலைமை. இவங்களை பற்றி லூக்காவில் இன்னொரு வார்த்தை ஸ்பெஷலாக போட்டிருக்கு, 8:6, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்றுன்னு சொல்லியிருக்கு. மண் ஆழமாக இல்லை, வேர் இல்லை. இப்போ லூக்காவில் இன்னொன்று சேர்த்துருக்கு, அதற்கு ஈரம் இல்லை, அதற்கு ஈரம் இல்லை, அதனால ஒரு ட்ரைனஸ், அப்போ அதுக்கு வந்து நிக்க முடியல. அதுக்கு விளக்கம் லூக்கா 8:13 ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோ ஒரு பேக்ஸ்லைடிங்ல போயிருவாங்க டக்குன்னு, முதல்ல நல்லா வருவாங்க, ஸ்பீடா வருவாங்க, வந்து ரொம்ப எமோஷனலா அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன ஸ்பீட்ல வந்தாங்களோ அந்த ஸ்பீட்ல என்ன பண்ணிடுவாங்க, பேக்ஸ்லைட் ஆயிரும். இதுதான் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கணும். சீகன் பால்குடைய சரித்திரத்துல அவர் வந்து தமிழ்நாடு தரங்கம்பாடி அங்க வந்து பைபிளை வந்து தமிழ்ல எழுதினாரு, நிறைய ஊழியங்கள் செய்தாரு. அப்ப அவருடைய ஃபர்ஸ்ட் ஆத்மா வந்து கணபதினு ஒரு மனுஷன், அவர் குடிகாரரா இருந்தவர், ஒரு பூஜாரி அவர். அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு நல்லா வந்துட்டார் ஆண்டவருக்குள்ள, இவருடைய சீஷன் மாதிரி அவர்.
ஒரு நாள் சில அவருடைய மதத்தை சேர்ந்த சிலர் அவருக்கு தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து சீகன் பால்க பத்தி இவர் சந்தேகப்படுற அளவுல ஆக்கிட்டார். இந்த மனுஷன் நல்லா குடிச்சிட்டு வந்து மொச மொசமா பேசுறார் சீகன் பால்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று பின்மாறி போயிட்டார் பயங்கரமா. ஆனா அந்த சீகன் பால்க் வந்து அவரை வெறுக்காம சோர்ந்து போகாம தொடர்ந்து அவருக்காக ஜபம் பண்ணி அன்பு காட்டிக்கிட்டே இருந்தார். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ இந்த கணபதி வந்து திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டார். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் மிஷனரிஸுடைய சரித்திரங்கள்ல நிறைய பார்க்கலாம். அவங்க ஒரு சிலர் வந்து அப்படிதான் உடனே ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்க. ஆனா இந்த ஆட்கள் வந்து பேர் போட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால நார்த் இந்தியன் மினிஸ்ட்ரிஸ்ல எல்லாம் பெரிய ஃபெயிலியர் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும் மேகசின்ஸ்ல, இவ்வளவு பேர் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க, இவ்வளவு பேர் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்தாலே இன்னைக்கு இந்தியால வந்து 2.5% இருக்கும், கூடுதல் இருக்க வேண்டுமே. ஏன் ப்ராப்ளம்னா சுவிசேஷம் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு ஆசை புதுசா கேட்டவுடனே. இப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கான்னு சொன்னா எல்லாரும் வந்துருவாங்க. உடனே ஞானஸ்தானம் கொடுத்தாச்சுன்னா அவங்க நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டீச்சிங் இல்ல, அவங்களுக்கு இயேசு பத்தி ஏபிசிடி தெரியாது, கிறிஸ்தவம்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஒரு எமோஷன். அவங்க இந்த கங்கை நதியில அடிக்கடி முங்கி பழகி இருக்காங்க. அப்ப இது ஒரு புதிய மூழ்குதல் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்துறாங்க. இப்ப எல்லாம் ஃபீல்டுல பார்க்க முடியும் நிறைய பேரை. அப்புறம் பின்வாங்கி போயிருவாங்க. அவங்கள நடத்துறதுக்கு மிஷினரிஸ் இல்லாட்டா பின்வாங்கி போறாங்க. சிலர் வந்து அவங்களுடைய கிராமங்கள்ல சில சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது, குறிப்பாய் பண்டிகைகள் வரும் பொழுது, குடும்பத்துக்காரங்களுடைய அந்த இதுல நெருக்கத்துல இவங்களால நிக்க முடியல. இப்படி நிறைய பேர் ஆயிருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபெயிலியர். இப்படி நம்மளும் சந்திப்போம், ஷாலோ ஹார்ட் பீப்புளை நம்ம சந்திப்போம். சோ இதுல வந்து ஆண்டவர் அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிற கூட்டம், சோதனைக்கு நிக்காத கூட்டம், ஆனால் நாம் சோர்ந்து போக கூடாது. இப்படி இருக்கதான் செய்வாங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து நமக்கு உவமை சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றோம்னா இவங்களை எல்லா டைப் ஆஃப் பீப்புள் நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். சிலது கண்டுகொள்ளாத குரூப், கடின இருதயம், உடனே சாத்தான் பொறுக்கிட்டு போயிடுவான். இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி எமோஷனல் பீப்புள் வருவாங்க, நிக்க மாட்டாங்க. அடுத்து மூன்றாவது குரூப்பை பாருங்க. அது வந்து 13:7 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இந்த நிலத்தை பார்த்தா தானி பிளேசஸ் வேர்ல்ட்லி ஹார்ட்ஸ், இது வந்து உலகத்தால் நிரப்பப்பட்ட உள்ளங்கள், உலக காரியங்கள் அதால நிரப்பப்பட்ட உள்ளங்கள், அதுதான் அந்த முள். முள் வளர்ந்து இந்த செடியை அல்லது பயிரை நெருக்கி போட்டதுன்னு சொல்லி அதுக்கு விளக்காண்டவர் கொடுக்கிறார் மத்தேயு 13:22. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுன்னு சொல்றார். முள்ளுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஒன்று உலக கவலை, ரெண்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதுதான் இருதயத்துல வளரக்கூடிய முட்கள், முட்செடிகள். வசனமும் வளருது பயிர், கூடவே இந்த உலக கவலையும் பெறுகிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பெறுகிறது. அப்புறம் இது அதை நெருக்கி போடும். அப்ப பலன் இல்லை, வளர்ந்தாலும் பலன் இல்லை. சோ இப்படி சில இருதயங்கள் இருக்கிறது. வசனத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா பண்றாங்க, அதே வேளையில அவங்களுக்கு உள்ளத்துல வந்து இந்த உலகத்தை பற்றி நிறைய கவலைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆபத்தானது, உலக கவலைகள். இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்துல மத்தேயு 6 சொல்றாரு 27 உங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீ கவலைப்படுகிறதுனால உன் சரீரத்துல ஒரு முளத்தையாயும் நீ கூட்ட முடியுமா? நீ நெட்டையாகிட முடியுமா? நீ குட்டையாகிட முடியுமா? உனக்கு நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய வியாதி சுகமாகி விடுமா?
இல்லையே அப்ப ஏன் கவலைப்படணும் கவலைப்படாதிருங்கள் அப்படினு சொல்றார் 28 ஆம் வசனத்துல சொல்றாரு உடையை குறித்து கவலைப்பட வேண்டாம் எதை உடுப்போம் அப்படினு சொல்லி கவலைப்படாதீங்க காட்டு புஷ்பங்களை பாருங்க அத கூட பிதாவானவர் உடுத்து வைக்கிறார் உங்களையும் உடுத்து வைப்பார் அப்படிங்கறார் அப்புறம் ஆகாரத்தை பத்தி சொல்றாரு 31 ஆம் வசனத்துல எதை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவங்க அது அவங்க அதுகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அந்த காக்காக்களையே அல்லது ஆகாயத்து பறவைகளையே பிழைப்பூட்டுகிறார்னா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா போஷிக்க மாட்டாரா அப்படிங்கிறார் அடுத்தது 34 ஆம் வசனத்துல நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் இதெல்லாம் தான் பொதுவா மனுஷனுக்கு வரக்கூடிய கவலை சரீரத்தை பற்றி ஒரிஸ் நமக்கு இருக்கும் உங்கள யாருக்கு என்ன இருக்கு சரீரத்தை பத்தி ஐயோ ரொம்ப பலவீனமா இருக்கே நான் இப்படி இருந்தா இனி என்ன ஆகும் எனக்கு இந்த ஒரு வியாதி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டா போதும் அது தெரியாத வரைக்கும் அது ஒரு விதமா இருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்செட் ஆயிரும் கவலை பயங்கரமா வந்து அதை ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிடும் கவலை அப்புறம் இது மாதிரி சாப்பாடு விஷயத்துல உடை விஷயத்துல உடை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நிறைய உடை இருந்தனா எதை உடுக்கிறதுன்னு கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க சரிதானே நிறைய இருந்தாலும் எதை செலக்ட் பண்றதுனே கவலைப்படுவாங்க சிலருக்கு போட்டி அவங்கள விட நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுலேயே பயங்கர கவலை இப்படி கவலைகள் நாளை தினத்தை குறித்து கவலை நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா எனக்கு பிள்ளைங்களை குறித்து என்ன இருக்குது எனக்கு சம்பாத்தியம் என்ன இருக்குது ஃபுல்லா நாளை தினத்தை குறித்து கவலை ஆண்டவர் சொல்றாரு கவலை வேண்டாம் பிரயாசப்படு உழைத்து சம்பாதிங்க அதெல்லாம் செய்யுங்க ஆனா கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்காது டேமேஜ் தான் நடக்குமே தவிர நன்மை நடக்காது அதான் ஆண்டவர் சொல்றாரு அப்ப இந்த கவலை உலக கவலை என்பது மனிதனை என்ன பண்ணுகிறதுனா வசனம் வளர விடாம ஆக்கி விடுகிறது கர்த்தருடைய ஆவிக்குரிய விஷயத்துல வளர விடாம செய்து விடுகிறது மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுவார் மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அவ சொன்னது என்னன்னா இன்னைக்கு மரியாள் எனக்கூட சமையல்ல உதவி செய்யல நீர் இதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறீரேன்னு அவர்கிட்ட வந்து பேசுறேன் அப்ப அவர் சொன்னாரு மாத்தாளே இன்னைக்கு சமையல் பண்ண மரியாள் வரலன்னு கவலைப்படுற ஆனா இது மட்டும் இல்ல உன் கவலை நீ வந்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் உனக்கு உள்ளே அது இருக்கு கவலை இன்னைக்கு இது ஒரு இஷ்யூ நாளைக்கு இன்னொரு இஷ்யூ அதான் சொன்னா நீ கவலைப்படுவதை தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லாம சொல்லிட்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னார் அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன நீ தான் செலக்ட் பண்ணியிருக்க கவலைப்படுறத மற்றபடி இந்த இஷ்யூஸ் எல்லாம் உன்னை கவலைக்குள்ள ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லாத இதே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இன்னொரு மனிதனோ மனுஷியோ கவலைப்படாம கூட இருக்க முடியும் என கவலைப்படுவது வந்து நம்முடைய செலெக்ஷன் தானே ஒழிய அது சிச்சுவேஷன்ஸ் உடைய நெருக்கம் அல்ல அப்படி ஆண்டவர் அழகா டீச் பண்ணார் இன்னைக்கு நம்மளுக்கும் இந்த டீச்சிங் ரொம்ப தேவை நம்ம நினைப்போம் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும் நம்ம கவலைப்படுற ஆளுதான் கவலைப்படும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னா கவலைப்பட மாட்டோம் நீங்க வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு அழகா ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சரிதானே பிலிப்பியர் 4:6 அப்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு கவலைன்னு ஒண்ணு உள்ளத்துல வந்துருச்சுன்னா உன் உள்ளத்துக்குள்ள வச்சிட்டு இருக்காத உலக கவலை உனக்குள் இருக்க வேண்டாம் உடனே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு எனக்கு உங்கள் கவலைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க
அதை விட்டு நீ வச்சுக்கிறாத அப்படிங்கிறார். நம்ம அது மாதிரி பாரங்களை சுமக்க கூடாது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடுங்கிறார். எனவே கண்டிப்பாக இங்கே கவலை இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஷிப்பு கப்பல் நிறைய தண்ணி, திரளான தண்ணீரான சமுத்திரத்தின் மேல அது போகுது. அதுக்கு நிறைய தண்ணி இருந்தா தான் அது போக முடியும். ஆனா அந்த கடல் தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சுன்னு வச்சுடுங்க, எங்கேயாவது ஒரு கிராக் வந்து அதுக்குள்ள ஏற ஆரம்பிச்சுட்டுன்னா அது கப்பலுக்கு ஆபத்து. அது தண்ணிக்கு மேல போகலாம், ஆனா தண்ணி உள்ள வரக்கூடாது. நம்ம எல்லாம் உலகத்துல வாழலாம், ஆனால் உலகம் நம்ம உள்ளுக்கு குடியேறக்கூடாது, அது டேஞ்சர். நம்ம உலகத்துல வாழணும், வெற்றியா வாழணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? அப்ப உலகத்தை ஜெயித்து அது மேல நம்ம வாழணும். இந்த தாமரை இலை இருக்குல்ல, தாமரை இப்போ லோட்டஸ் உடைய இலை வந்து வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும். 24 hours தண்ணியில தான் கிடக்கிறது, ஆனா தண்ணி ஒட்டவே ஒட்டாது. நம்ம இந்த வாழை இலை மற்ற இலைகள்லாம் அப்படி தண்ணிக்குள்ள போட்டா ஃபுல்லா நனைஞ்சு போயிடும். இந்த லோட்டஸ் இலை வந்து நனையவே செய்யாது. அதுக்கு மேல தண்ணிய ஊட்டினீங்கன்னா அப்படி பபிள்ஸ் மாதிரி உருண்டு உருண்டு போயிடும். தாமரை இலை மாதிரி இருக்கணும் நம்ம. உலகத்துல வாழ்வோம், உலகம் நம்மை ஒட்டக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது, உள்ள புகுந்துடக்கூடாது. சோ இந்த உலக கவலை நம்மை கிறிஸ்துவுக்குள் வளர விடாது, வசனத்தில் நிலை நிற்க விடாது, நம்முடைய வளர்ச்சியை அது தடுத்துரும், உலக கவலை. ரெண்டாவது வந்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். லூக்கா 18:24 அந்த ஐஸ்வர்யம் உள்ள தலைவனாகிய வாலிபர் வந்து கேட்கிற ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்யணும், நான் பூரணராகிறதுக்கு என்ன செய்யணும்? கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா நீ வந்து இந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க அப்படின்னா உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அவனை தொட வேண்டிய இடத்துல அவர் தொட்டார். ஏன்னா அவன் வந்து ஐஸ்வர்யத்துல ரொம்ப பற்றுள்ளவன். இப்ப அதை விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு வாழ்னோடனே துக்கத்தோடு போயிட்டான், இயேசுவை பின்பற்றாம போயிட்டான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு எப்படி நான் இயேசுவை பின்பற்றுகிறது? இப்ப இயேசு எல்லா காரியத்தையும் தடை பண்ணல. இயேசு உலகத்துல நமக்கு என்னென்ன வேணுமோ அது தர்றார், பட் நம்முடைய தேவைக்கு தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், பிறருக்கு நாம் கொடுக்கத்தக்கதாகவும் தருகிறார். ஆனால் நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அது சரியாக, எல்லா ஆசையும் நிறைவேற்றினா பிறகு நம்ம ஆத்மா நரகத்துக்கு தான் போகும். அதனால சிலதை ஆண்டவர் கட் பண்ணிடுவார், இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன. இன்னொன்று ஒவ்வொருவருடைய அழைப்பை பொறுத்து. இப்ப இவன் என்ன கேட்கிறான், நான் உண்மை பின்பற்றி வருவேன். அப்ப என்னை பின்பற்றி வரணும்னா நீ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின்பற்றணும். நீ ஐஸ்வர்யத்தின் மேல பற்றுதலா இருக்கிற, ஓ அதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு சீஷனாவா? அப்படி ஆண்டவர் சிலரை சில தியாகத்தின் பாதையில் நடத்துவார், சில சுய வெறுப்பின் பாதையில் நடத்துவார், நம்மை பயன்படுத்துவதற்காக, நம்மில் வைத்த நோக்கம் நிறைவேறுவதற்காக. அதனால அவரும் விசுவாசிதான், நானும் விசுவாசிதான், அவருக்கு ஆண்டவர் இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்திருக்கிறாரு, ஆனா நான் மட்டும் அந்த லைன்ல போனோன்னு என்ன தடுக்கிறாரு அப்படி நீங்க கவலைப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனி ட்ராக் வச்சிருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோ அப்படிதான் சொல்லி, அடுத்தால பார்த்து பார்த்து ஓட முடியாது. சோ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. ஐஸ்வர்யம் இருக்கட்டும், ஆண்டவர் தந்தது வச்சு அனுபவிங்க, பிறருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குங்க, குட். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், பேங்க்ல இருக்கணுமா, பீரோல இருக்கணுமா, வேலட்ல இருக்கணுமா, இருக்கட்டும், மனசுக்குள்ள ஏத்திராதீங்க. பணமோ பொருளோ சொத்து சுகங்களோ பதவிகளோ எந்த விஷயமும் உலகத்தில் உள்ள மேன்மைகள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு செயல்படுத்த வேண்டிய விதத்துல செயல்படுத்திட்டா நமக்கும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நம்ம எப்போ அதை உள்ளத்துல எடுத்துட்டோமோ
அங்கதான் அது வந்து ஒரு ஆசையா மாறுது. பொருளாசை, பண ஆசை, சொத்தாசை, பதவி ஆசை, மண்ணாசை இல்லையா, அதுதான் கேடு. சோ ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அது வந்து இந்த வசனத்தை வந்து தடுக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்துல இதை பத்தி சொல்லும் போது பாருங்க, மார்க்கு 4:18, வசனத்தை கேட்டோம், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். இங்க மூன்றாவது இன்னொரு பாயிண்ட் சேர்த்திருக்கு, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகள். இச்சைன்னா ஆசைகள், பண ஆசை, பொருளாசை, இப்படிப்பட்ட ஆசை, பதவி ஆசை, எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது. அது மாதிரி மாமிச இச்சைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த இச்சைகள் வந்து உள்ளே வளர விட்டுருந்தோம்னா வசனத்துல வளர முடியாது, உபதேசத்துல வளர முடியாது, விசுவாசத்துல நிக்க முடியாது. இது இந்த உள்ளத்தை விட்டு வெளியே போகணும். அப்புறம் லூக்காவில் இன்னொன்று கூட சேர்த்திருக்கு, லூக்கா 8:14, இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யம், சிற்றின்பங்கள், சிற்றின்பங்களிலாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். சோ 4 பாயிண்ட்ஸ் இதுல வருது. முட்கள் என்ன, முள்ளுள்ள இடத்துல இருக்குன்னு சொன்னாரே, அந்த முட்கள் என்ன, உலக கவலைகள். ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள். மூன்றாவது பல்வேறு இச்சைகள். நான்காவது சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள், சிற்றின்பம்னா உலகத்துல வந்து அழிந்து போகக்கூடிய இன்பங்கள். இன்னொன்று வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த இன்பங்கள், அதுக்குள்ள போகக்கூடாது. நமக்கு ஆண்டவர் பேரின்பத்தை தருகிறார், அவருடைய வசனத்தினால் பேரின்பம், அவருடைய அபிஷேகம் பரிசுத்தாவியினால் பேரின்பம், அவருடைய அன்பினாலே பேரின்பம், அவருடைய சந்தோஷத்தினாலே பேரின்பம், நமக்கு நித்திய மகிழ்ச்சி என்கிற பேரின்ப பெருவாழ்வை, நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சியை தரப்போகிறார். சோ அதுக்கு இந்த சிற்றின்பத்தை கம்பேர் பண்ணும் போது இது வந்து அற்பமானது. ஏசா வந்து பயிற்றங்கூழுக்கு ஆசைப்பட்டுட்டான், அது ஒரு சிற்றின்ப காரியம். யாக்கோபு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான், இதை வேணா இவனுக்கு கொடுத்துருவோம், அந்த விலையேறப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாவத்தை வாங்கிக்குவோம், அவன் ரொம்ப கருத்தா இருந்தான். அப்ப நம்ம வந்து சிற்றின்ப பிரியர்களா மாறிடக்கூடாது. ஏசாவை மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிம்சோன் மேல இருந்த அபிஷேகம் வல்லமையானது, ஆனா அவன் வந்து பெண்கள் விஷயத்துல சிற்றின்பத்துக்குள்ள போயிட்டான், இழந்தே போனான். இது மாதிரி நிறைய பேரை பைபிள் நமக்கு காட்டுகிறது, சிற்றின்பத்துக்காக பேரின்பத்தை இழந்துடக்கூடாது. இந்த சிற்றின்பங்களுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்தா, அதை பற்றி சிந்திக்க எல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கு இடம் கொடுத்தா வசனத்துல வளர முடியாது. இந்த மாதிரி இருதயங்கள் இருக்கின்றன. சோ ஒரு ஆளுக்கு ஆத்மாதாயம் சொல்லும் பொழுது அவனுடைய கவலைகள் மாறுவதற்கு, அவங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரிப்பட்ட இச்சைகள், போராட்டங்கள், ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிற மயக்கங்கள், இதெல்லாம் மாறுறது கூட நம்ம ஊக்கமா ஜபம் பண்ணணும், நாமும் நம்மை காத்து கொள்ளணும். கடைசியாக குட் கிரவுண்ட், நல்ல நிலம், நல்ல நிலம். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், ஒரு அக்செப்டிங் ஹார்ட், ஈல்டிங் ஹார்ட், நல்ல ஒரு நிலம். இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நல்ல நிலத்தில் விழுந்தது, அது வந்து மத்தையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, மத்தேயு 13:8 100 60 30 பலன் கொடுத்தது. டிசெண்டிங் ஆர்டர்ல வருது, 100, 60, 30. அப்புறம் மார்க்ல பாத்தீங்கன்னா மார்க்கு 4:8 30, 60, 100 கனி கொடுக்கிறது. இது அசெண்டிங் ஆர்டர்ல போகுது. அப்புறம் லூக்காவில் பார்த்தோம்னா, லூக்கா 8:8 பார்த்தோம்னா அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. அங்க வந்து மேக்சிமத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கு, 100 பலன் கொடுத்தது. விளக்கம் லூக்காவில் அழகா கொடுத்துருக்கு, லூக்கா 8:15, அந்த வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். நல்ல நிலம் வந்து வசனத்தை உண்மையான இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுவாங்க, மைமாலமே கிடையாது.
உண்மையா ஏற்றுக்கொள்வோம். அனனியா சப்பீராள் மாதிரி மாய்மாலமா ஏற்றுக்கொள்றது இல்ல, உண்மையா ஏற்றுக்கொள்வாங்க, நன்மையா ஏற்றுக்கொள்வாங்க, நன்மையா ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் இருதயத்துல காத்து கொள்வாங்க, பின்வாங்கி போக மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க, இருதயத்துல வார்த்தைகளை காத்து கொள்வார்கள், பொறுமையுடனே பலன் கொடுப்பார்கள். அவங்க சோதனையிலும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி இதா பண்ணிட மாட்டாங்க, பொறுமையோடு நல்ல பலன். அடுத்தது அந்த பலன் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா அதுல வேற ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாம் இருக்குது. அப்ப சிலர் வந்து ஆரம்பத்துல 100 மடங்கு பலன் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது 60 ஆகி, கொஞ்ச நாள் போகும்போது 30 ஆகி அப்படியும் கொடுப்பார்கள். சிலர் வந்து மார்க்கில் சொல்லியிருக்கிற மாதிரி 30ல இருந்து 60 ஆகி, 60ல இருந்து 100 ஆகி அப்படி செய்வார்கள். நாம யாரா இருக்கிறோம்? ஆர் வி இன் த டிசெண்டிங் ஆர்டர் ஆர் ஆர் வி இன் த அசெண்டிங் ஆர்டர்? வருஷங்கள் ஆயிருச்சு விசுவாசியா இருந்து, வளர்கிறோமா, பெருகுகிறோமா, குறைந்து போகிறோமா? சரி, ஆகவே நல்ல பாடங்களை கர்த்தர் இதிலே நமக்கு கற்று தந்திருக்கிறார். நான் ஒரு சிறு ஜபம் செய்து சிஸ்டருடைய கையில கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் சுத்தமானால் அடுத்த மாதத்திலே அடுத்த உவமைகளை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிடங்கள் தயவாய் கண்களை மூடி எனக்கு இதை தியானித்த பொழுது ஒரு பழைய ஒரு பாட்டு, அதுல ஒரு 2 வார்த்தை எனக்கு ரெண்டு வரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பலிபீடத்திலே படைக்க வேண்டும். கண்கள், செவிகள், வாய் எல்லாம் சேர்த்து படைக்கணும்னு சொல்ற ஒரு நல்ல பாடல். அதனால நாமும் நம்முடைய இருதயத்தை 1 நிமிஷம் படைத்து, ஆண்டவரே எனக்கு கல்லான இருதயமா இருந்தா அதை சதையான இருதயமா மாற்றுங்க ஆண்டவரே. இது வந்து ஒரு வலியருகே இருதயம் போல உணராமல் இருந்தால் அதை உணர்வுள்ள இருதயமா மாற்றுங்க ஆண்டவரே. இது வந்து கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சைகளும் சிற்றின்ப பிரியங்களும் உள்ளமா இருந்துச்சுன்னா அந்த முச்செடிகளை எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி தாங்க ஆண்டவரே. நல்ல நிலமாய் மாற்றுங்கப்பா, பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாற்றுங்க. நான் 30, 60, 100 என்று பலன் கொடுக்கணும். அந்த எண்ணத்தோட கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக, படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக, கண்களுடனும் செவியோடு வாயும் கை காலுமாக, கண்களுடனும் செவியோடு வாயும் கை காலுமாக வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இம்மாலையிலே. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் சிலராக கூடி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த விதைக்கிறவனும் 4 நிலங்களும் என்ற உவமை மிக அழகாய் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கு விளக்கமும் நீங்களே தந்திருக்கிறீங்க. எங்களுடைய இருதயங்களை பண்படுத்த இதோ பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒரு விசை கூட தாழ்த்தி தருகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் பரம குயவனாக எங்கள் உள்ளத்தை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குவதற்காக தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் இருதயமாய நிலம் எப்பொழுதும் பண்படுத்தப்பட்ட நிலமாயிருக்க, நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற வசனங்கள், இவைகள் எங்களுக்குள் நன்றாக விதைக்கப்பட்டு வளர்ந்து 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உணர்வற்ற இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். சாத்தான் வசனங்களை பொறுக்கி போடுகிறான், நினைவில் நிற்கவே இல்லை. அவர்கள் வசனத்தை நினைவு கூறும்படி, வசனம் அவருடைய உள்ளத்தில் தங்கும்படி கிருபை செய்யும். பிசாசின் கிரியை அழிக்கப்படுவதாக,
அவள் உணரட்டும் திருந்தட்டும் கிறிஸ்துவுக்குள் வரட்டும் அப்பா. கற்பாறை உள்ளங்கள் எமோஷனலாக இருக்கிறது, உற்சாகமாய் அதிவேகமாய் கிறிஸ்துவுக்குள் வர்றாங்க, சோதனையில் நிக்க மாட்டேங்கிறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். அப்படிப்பட்ட பின்வாங்குகிற இருதயங்களை கர்த்தர் சரிபடுத்தும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அநேகர் இன்றைக்கு கர்த்தருக்காக எழும்பி ஸ்திரமாய் வசனத்தில் சத்தியத்தில் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யப்பா ஆண்டவரே. தீர்க்க தரிசனங்கள் அற்புதங்கள் என்று மட்டும் ஓடுகிறார்கள் ஆண்டவரே. வசனம் அவர்களுக்கு வேண்டாம், சத்தியத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க, உபதேசத்தை கேட்க விருப்பம் அல்ல. எப்பவும் அற்புதம் நடக்கணும், எப்பவும் தீர்க்க தரிசனம் ஏதாவது சொல்லணும், இப்படியே ஒரு எமோஷனலா கூட அநேகர் போகிறார்கள். அந்த இருதயங்களும் வசனத்தில் ஸ்திரப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதோடு கூட இந்த முள்கள் உள்ள இடமாகிய இருதயம் ஆண்டவரே, நல்லதாகத்தான் வசனம் வளருகிறது, ஆனால் கூடவே கவலையும் வளருகிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வளருகிறது, சிற்றின்ப பிரியமும் வளருகிறது, பற்பல இச்சைகளும் வளருகிறது. இது முள்ளுக்காடாக இருக்கிறது. இந்த முள்காடாக இருக்கக்கூடிய இருதயத்தை கிளியர் பண்ண பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அந்த முட்களை சுட்டரித்து போட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமே. நல்ல பயிர் நிலமா எங்களை மாற்றும் ஐயா, எங்களை பண்படுத்தும் ஐயா. நல்ல உண்மையும் நன்மையுமாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாத்து பொறுமையுடன் நல்ல கனிகளை 30, 60, 100 கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இது போன்ற உள்ளங்கள் படைத்தவர்களை நாங்கள் சந்தித்து கிறிஸ்துவுக்குள் நடத்தும் பொழுது இனி இந்த டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிகளை ஆசீர்வதிங்க. ஜோசப் டிக்சன் அவர்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்துங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்டடியை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வதியும். இதை பொறுப்பாய் நடத்துகிற சிஸ்டர் சுகுணா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.